ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல் தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம். நான் எந்த மீன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிளிச்ச மீன் தான். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் பவுலில். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான பொருள் மசாலாக்கும் இது மட்டும்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு 6 மீன் எடுத்துருக்கேன். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அந்த மசாலாலாம் நல்லா மீன் எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா நல்லா மீனில் நல்லா ஊறி வரணும். அதுக்காக ஒரு 15 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுறேன். அந்த மீனில் நல்லா மசாலா ஊறி வரணும், இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டை எடுத்துடலாம். அந்த மசாலா நல்லா மீன் ஊறி வந்துச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மீனை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மீன்லாம் வறுக்கறனா அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு வேக வச்சா தான் அது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துச்சு. எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அந்த மீனை திருப்பிக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நான் மீன் எல்லாத்தையுமே திருப்பிட்டேன். இந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ மீன் இந்த சைடு நல்லா வெந்துச்சு. கரெக்டாக எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மீனை நல்லா திருப்பிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மீனையுமே திருப்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்க மீனையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். மீனை நான் பிளேட்லேயே மாற்றிட்டேன். ஸோ இந்த வறுவல் செய்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி சேம் மத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.